எல்லாருக்கும் வணக்கம். நாம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்டேட் தான். எந்தெந்த படங்களுக்கான ஷூட்டிங் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆரியா அவர்கள் நடிக்கிற சார்பட்டா பரம்பரை இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் பற்றி நாம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா டேரக்டர் ஹரியோட டேரக்ஷனில் அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் பற்றி நாம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆர்யா வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் இவரோட டைரக்ஷன்ல சார்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்காக ஆர்யா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு பயங்கரமா எஃபோர்ட் போட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங்கை மையமா வச்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆர்யாவோட சேர்ந்து கலையரசன், பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் இப்போ வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. இப்போ இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் இவர டைரக்ட் பண்ற எல்லா படங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்கும். இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சார்பட்டா பரம்பரை படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது 2021 மார்ச் ஏப்ரல்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹரியோட டைரக்ஷன்ல அருண் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய படத்துல அவர் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் டிராமா மூவியா இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு அருண் விஜய் அவர்கள் நடிக்கிற படங்கள்லேயே இந்த படம் வந்து அதிக பட்ஜெட்ல இந்த படம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அருண் விஜய் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சினம், அதுக்கப்புறம் வந்து அக்னி சிறகுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா நடிகிறாரு. தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.